ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மணப்பாடுக்கு தாங்க வந்திருக்கோம். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் மணப்பாடுங்கிற ஒரு ஏரியா, குளசை கிட்ட தான் பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்குது. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைம் வந்து 5:30, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். சர்ச்சுக்கு உள்ளே வந்துட்டோம், மேலே சர்ச் இருக்குது. ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து ஒரு ஒரு சிலுவை ஒரு சிலுவை மாதிரி இருக்குது. ஸோ நம்ம தனியாக வரல, அதை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஒருத்தன் போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்களா, துரைராஜன், மிஸ்டர் துரைராஜன், அவங்கள்ட்ட தான் பார்த்தீங்கன்னா வந்தேன். ஸோ இப்போ வந்து வெக்கப்படுறான், ரொம்ப வீடியோக்குள்ளே வரமாட்டான். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிராஸ் ஒரு சிலுவை மாதிரி போட்டிருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு தான். நீங்கள் பாருங்கள், இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு பாருங்கள். ஏதாச்சும் படத்தில் பார்த்துருக்கீங்களான்னு யோசிச்சு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா நானும் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிங்கம் 2 படம் வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கரெக்டாக இதில் தான் ஒழிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா சார் வருவாங்க. விவேக் சார் பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் இருப்பார், அந்த கீழே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விவேக் சார் இருப்பார். ஸோ அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஒரு 2-3 படம் கிட்டே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. சிங்கம் 2 வந்து இங்கே ஷூட்டிங் பண்ணாங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால், இப்போ ரீசெண்டாக வால்னு ஒரு படம் வச்சு பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சைடில் அந்த பையன் வந்து சூசைட் பண்ணுறது, அந்த பொண்ணு இல்லை சாரி, பொண்ணு வந்து சூசைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஷூட் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா கடல், மணிரத்னம் சாரோட கடல் படம் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேக்ஸிமம் ஷூட்டிங்க்கு வந்து அலவுட் கிடையாது, ஹெலிகாம் எதுவுமே வந்து அலவுட் கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வால் படம் வந்து கொஞ்சம் கீழே வச்சு ஷூட் பண்ணுது, சர்ச்சுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. மேலே வந்து கடல் படம் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சரௌண்டிங்கில் ஷூட் பண்ணுது. அதுக்கப்புறம் சிங்கம் 2 அந்த மாதிரி ரேஞ்செலாம் ஷூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து அலவுட் கிடையாது. கீழே எவ்வளோ நாள் நம்ம ஷூட் பண்ணிக்கலாம், கீழே வந்து பீச்சுக்கு பார்த்தீங்களா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எவ்வளோலாம் ஷூட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அந்த பக்கம் ஒரு பீச் இருக்குது, அங்கே குளிக்கிறதுக்கு அலவுட் இல்லை, அங்கே வந்து கொஞ்சம் ஆழமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அலவுட், நம்ம வந்து குளிச்சிக்கலாம். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ், ஃபோட்டோ ஷூட்டு சூப்பராக இருக்கும். நிறைய வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல வந்து நடக்கும். வந்து நான் வந்து சர்ச்சுக்கு வந்து பேக் சைடில் நின்றுட்டுருக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா. இது வந்து நம்ம அந்த மீனவர்கள் வந்து அவங்களோட இடம் வந்து கரெக்டாக எந்த ஊர் தான் தெரியாமல் வேறு ஊருக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைட் ஹவுஸ் வந்து எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி எல்லா ஹார்பர் மீன் பிடிக்கிற எல்லா இடத்துலையுமே மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அந்த லைட் ஹவுஸ் தான் இது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்ச்சோட பார்த்தீங்கன்னா சைடு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு. ஸோ இப்போ வந்து லைட்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என் மேலே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் தெரியுவேன். ஸோ கரெக்டாக சூரியன் வந்து சன் செட் ஆகிக்கிட்டு இருக்குது இந்த பக்கம். அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆரஞ்சு கலரில் சூப்பராக சூப்பராக ஒரு லைட் அடிக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சர்ச்சோட ஃப்ரண்ட்டு. இந்த பக்கம் உள்ளே வந்து நம்ம சர்ச்சுக்குள்ளே எடுக்க விட மாட்டாங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மேலே கோயில் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த கீழே போயிட்டு இருக்கோம், பின்னாடி வந்து ஒரு பீச் இருக்குது, அங்கே தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் இருக்குது, அந்த ஸ்பாட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். ஏய், கோயிலுக்கு பின்னாடி இருக்குது, ஏ கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பீச் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம். இந்த பீச்சு தான், அங்கே ஒரு ஸ்பாட் இருக்குது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன வந்து ஒரு இடம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல தண்ணி இருக்கும், இந்த இடத்துல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல தண்ணி கிடைக்கும். இவ்வளோ ஒரு கடலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன், தண்ணி இல்லையா வாலி இல்லையான்னு தெரியல. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தண்ணி தெரியுது, வாலி இருக்கும் இல்லை. நீ ஒரு ஆள் இவர் இந்த மாதிரி மொக்க காமெடி பண்ணுறேன் என்ன
மூக்கு புடப்பா இருந்தா நேத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் தண்ணி இருக்கு தண்ணி இருக்கா இல்லனா இது இல்ல தண்ணி இங்க பேரு ரொம்ப லாங்கா இருக்கு இப்படி எல்லாம் இருக்காது மக்களே இவன் ஏமாத்துறான் இல்ல இல்ல இப்படி எல்லாம் இருக்க மண்டை உடைச்சிருவேன் இவ்வளவு தூரம்லாம் இருக்காது நான் எல்லாம் முன்னாடி பாக்கும்போது ரொம்ப கிட்ட எல்லாம் தண்ணி இருந்திருக்குது வாளி வச்சிருப்பாங்க நம்ம குடிக்கலாம் ரொம்ப பியூர் வாட்டர் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த தண்ணி ஆனா இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த தண்ணியை நம்ம குடிக்கலாம் இந்த தண்ணியை நம்ம குடிக்கலாம் பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா அதான் இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா தண்ணி இல்ல ஆக்சுவலி இந்த ஒரு வீடியோ பண்றப்ப பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நேரம் ஆயி போச்சு மத்த டைம்ல இப்படி எல்லாம் இருக்காது இல்ல இல்ல இன்னைக்கு இவனை கூட்டு வந்தேன் பாத்தீங்களா அதான் இவனை கூட்டு வந்து பாத்தீங்களா அதனாலதான் பிரச்சனை ஆனா ஆக்சுவலா கடல் இங்கே தான்டா இந்த பக்கம் தான் கடல் ஒரு டிஃபரெண்ட் அடிக்குது பாத்தியா அதுதான் அதான் மணப்பாடு அதுதான் மணப்பாடு கேக்குறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சு கே சரிகுமார் நீ வேணி அதான் சொல்றேன் இங்க பாத்தியா இங்க எப்படி அடிக்குது பாத்தியில ஒரு ஓரமா இந்த மாதிரி அடிக்கும் செவா மூடிட்டு வா உனக்கு ஒன்னும் தெரியல செவா கடல்ல ரெண்டு வாண்டேஜ் எடுத்துட்டு போவோம் ஏய் இதுல இறங்கலாடா ஆள் இருந்தா என்ன இங்க ஒரு ஸ்பாட் இருக்கு இதையும் பாத்துட்டு போங்க இல்ல இங்க ஒரு ஸ்பாட் இருக்கு இது கண்டிப்பா நம்ம பார்க்க வேண்டிய ஸ்பாட் மீன் பிடிச்சு காட்டுங்களா உள்ள தெரியலையா நீ தெரியலையா அந்த குரங்கு பொம்மை என்னவள கண்ணாடி சார் அது உன் பேர் என்னது ஜான் ரைட் ரைட் உன் பேரு மேக் வின்னா உன் பேரு இளங்கோவா அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது புதுசா அப்படியா புதுசா இருக்கடா பேர்லாம் மீன் பிடிக்கிறீங்க நண்டு பிடிக்கிறீங்களா மீன் பிடிக்கிறியா நண்டு பிடிக்கிறியா ஆ போடு வீசு வீசு என்னடா எவ்வளவு தூரம் அனுப்பி விடுறீங்க போடு சூமலா மண்ண நீ போடு நீ போடு இப்ப மீன் அந்த வாயும் அந்த வாயும் மீன் பிடிக்கிறான் நீ சரியில்லை நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன் அவன் பிடிச்சிட்டு இருக்கான்டா தண்ணி தம்பி மீன் வந்துச்சா என்னது அது மீன் பிடிக்க சொன்னா இது கடல் பாசி பிடிச்சி வச்சிருக்கீங்க ஏ இப்படி போட்டா எப்படா வரும் கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மூணு பசங்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நானும் இன்னைக்குள்ள ஒரு மீனை பிடிச்சிருவாங்கன்னு பார்த்தா மீன் பிடி தம்பி என்னது நண்டா நீ பிடிச்சதா சூப்பராக தருதுடா நல்லா பெருசாக தருது நீ பிடிச்சதா அவன் பிடிச்சதா கயிற்று பிடிச்சி அப்படியா இது இன்னைக்கு சாப்பிட்ருவீங்களா ஆ அப்புறம் பிடிச்சி வச்சு சூப்பராக இருக்குடா தம்பி நல்லா இருக்குது சூப்பராக பிடிச்சி வச்சுருக்கீங்க மீன்லாம் ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நமக்கு டைம் ஆகிட்டு இருக்குது நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் டேய் வாடா ஏ நான் கூப்பிட்றப்பெல்லாம் நீ வரமாட்ற நீ கூப்பிட்றப்பெல்லாம் நான் உடனே உடனே வர்றேன்ல இந்த பக்கம் வா இந்த பக்கம் தான் கரெக்டாக ஆங்கிள் இந்த பக்கம் தான் ஆங்கிள் கரெக்டாக இருக்கும் ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே பீச்சில் ஒரு வாக்கிங் போயிட்டுருக்கோம் இப்படி இந்த பக்கமாக சுற்றி இந்த பக்கமாக போயிட்டுருக்கோம் வாக்கிங் அது இல்லாதனால தான் ஒன்றை கூட சுற்றுறேன் நீயும் அது இல்லாதன்னு என் கூட சுற்றுறேன் மனசார சொல்கிறேன்டா சத்தியமா நீ எல்லாம் ஊருபட மாட்டேன் ஊருபடவே மாட்டேன் இதெல்லாம் வந்து சகஜமான விஷயம் இதெல்லாம் நீ பெருசா அங்க கேமரா ஆஃப் ஆயிட்டு ஆஃப் ஆகல உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் உனக்கு அது தெரியாது எப்படி உனக்கு பல்ப் வாங்க பிராங்க் கேமரா பாருங்க பிராங்க் கேமரா நான் உங்களுக்கு ஃபன் பண்ண பிராங்க் பண்ண கேமரா பாருங்க உள்ள தான்டா ஓடி இல்ல இல்ல உள்ள ஓடிட்டு தான் இருக்கும் அது உனக்கு தெரியாது இந்த பக்கமா ரன் ஆயிட்டு தான் இருக்கும் நம்ம கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஆஃப் ஆயிடும் ஓகே இப்போ வானம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரா இருக்குது தலையெல்லாம் சீவனது போதும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆழம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அதிகமான பேர் குளிப்பாங்க அந்த பக்கம் வந்து அதிகமாக பேர் குளிக்க மாட்டாங்க இங்கே தான் நிறைய பேர் குளிப்பாங்க ஆழம் கம்மியாக இருக்கும் குளிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இங்கெல்லாம் குளிச்சிருக்கியா என்ன நீ குளிச்சிருக்கியா நீ வீட்டிலேயே குளிப்பியா ஸோ காய்ஸ் என்னது ஏதோ ஒரு அணிய அரிய வகையாக கண்டுபிடிச்சிருக்காப்புல ஏ இது ஏதோ வந்து கடல் பாசி தான் இது எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடல் பாசி நிறைய மீன் ஸோ இதெல்லாம் கழுவி போடணும்டா நீ உள்ள நீ கழுவி போடு கவர் ஏதாச்சும் இருந்தால் கவரில் வச்சு கொண்டு போண்டே உடச்சிருவேன் கேமரா பேக் ஸ்மெல் வரும்
ஷோகேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய மீன், நிறைய சின்ன சின்ன பாசி அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன நல்லா இருக்குது. மீனா? ஆமாம், நண்டு நிறைய இருக்குது. நண்டு பிடிக்க தெரிஞ்சா இங்கே வந்து பிடிக்கலாம், ஆனால் ரொம்ப கஷ்டம் நண்டு பிடிக்கிறது, ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. இது இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது, நம்ம அப்படியே பீச்சில் நடந்துகிட்டு இருக்கோம், ரொம்ப சூப்பராக இருக்குது. லைட்டாக காற்று வந்து கம்மியாக அடிக்குது இன்றைக்கின்னு பார்த்து, இல்லைனா என் கேப்லாம் பறக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காற்று அடிக்கும். இன்னைக்கு ஏதோ ஓகே ஓகே ஓரளவு கம்மி அடிக்குது. ஸோ இப்படி நம்ம போயிட்டு மேலே ஏறி போகும். முடிய கொஞ்சம் காட்டுங்களா? அப்படி முடியெல்லாம் காமிச்சாச்சு, நிறைய வீடியோவில் நான் முடிய காமிச்சிருக்கேன், நீ இன்னைக்கு பார்த்துட்டு ஷாக் ஆகுற. ஸோ கடைகள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே இருக்குது, ஒரு ரெண்டு மூணு கடை தான் இங்கே, மோஸ்ட்லி வேறு ஹோட்டல்லாம் இருக்காது, சும்மா நம்ம ஜூஸ் கடை ஐஸ்கிரீம் கடை மாதிரி ரெண்டு மூணு கடை இருக்குது, அவ்வளோதான் இங்கே. மற்றபடி ஒரு ஈவினிங் வந்தீங்கன்னா கொஞ்சம் சில் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஏரியா, என்ஜாய்மெண்ட் போகலாம் லைட்டாக. மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய இங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. சென்னைக்கு ஒரு மெரினா நம்ம ஊருக்கு ஒரு மனப்பாடு, அவ்வளோதான். அவ்வளோதான், மோஸ்ட்லி இங்கே ஷூட்டிங் நடக்கும். மற்றபடி வீக்கெண்டுக்கு நிறைய பேர் இந்த பக்கம் இருக்கிறவங்க இங்கே வருவாங்க. இங்கே ஒரு பீச் இருக்குது, அடுத்தது காயல்பட்டினம்ல ஒரு பீச் இருக்குது, இல்லைனா அந்த குலசைக்கு ஒரு குலசையில் ஒரு பீச் இருக்குது. நான் சொல்லிட்டேன்டா, சிங்கம் டூர்லாம் எடுத்திருக்காங்க, அதெல்லாம் நான் அங்கேயே சொல்லிட்டேன், அந்த இடத்த எக்ஸ்பிளைன் பண்ணியே சொல்லிட்டேன், அவ்வளோதான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வால்னு ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷாட் வந்து இங்கே எடுத்தாங்க, அந்த வேவ்ஸ். ஆமாம், அதை தானே நம்ம அழிச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம், இவ்வளோ கேவலமாக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம், இருட்டிகிட்டு இருக்குது, அவ்வளோதான். இனிமேல் லைட் அப்படியே டல் ஆகிட்டே இருக்கும். ஆ, கால் வலிக்கு தான்டா செய்யும், நடந்துவா. எந்த ஊருக்கா கூட்டி போகிற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகிப்போச்சியா? ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நினைக்கிறீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆள் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து முன்னேறவே முடியாது. நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ணுற. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தான் பாஃப்ரம் ஜெகதீஷ் அண்ட் மிஸ்டர் உங்கள் பேர் சொல்லுங்கள். நீயே சொல்ல சொல்கிறா ஜுராய், மிஸ்டர் ஜுராய் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்காரு. அண்ட் பாபாய் அண்ட் டேக் கேர்.